அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சின்ன குட்டி. கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளு. நாங்கள் அன்றாடம் சாப்பிடும் சாப்பாடுகளில் மேலதிக சக்தி கொழுப்பாக மாறி எமது உடல்களில் தேங்குகின்றது. கடினமான வேலைகளான விவசாயம் செய்தல், சைக்கிள் ஓடுதல் இப்படியான வேலைகள் செய்பவர்களுக்கு உடம்பில் கொழுப்புகள் தேங்கி நிற்காது. ஆனால் மிருதுவான வேலைகளான கம்ப்யூட்டரில் வேலை செய்பவர்கள் போன்ற மென்மையான வேலை செய்பவர்களுக்கு அவர்கள் உண்ணும் உணவின் மேலதிக சக்தி அவர்களின் உடம்பில் தங்கி உடற்பருமனை ஏற்படுத்துகின்றது. மேலதிகமாக எமது உடம்பில் தங்கும் கொழுப்புகளை கரைப்பதற்கும் உடல் பருமனை குறைப்பதற்கும் கொள்ளு ஒரு மிக முக்கியமான தானியமாக காணப்படுகிறது. இதை எப்படி உணவாக மாற்றலாம் என்பதை பார்க்க போகிறோம். கொள்ளிலிருந்து கொள்ளு ரசம் தயாரிக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொள்ளு எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு தேவையான 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, உள்ளி 1 பூடு, இஞ்சி 1 துண்டு, பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், சின்ன சீரகம் 1/2 டீஸ்பூன், புளி 1 எலுமிச்சம் பழம் உருண்டை அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, பெருங்காயம், மஞ்சள், பிறகு அதுக்குள்ளே போட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு தக்காளி வெட்டி வச்சிருக்கிறேன், கொஞ்சம் கறிவேப்பிலை, கடுகு கொஞ்சம், செத்தல் மிளகாய் 1/6, சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். 200 கிராம் கொள்ளெடுத்து 6 மணித்தியாலங்கள் ஊற வச்ச பின்னர் நல்லாக கழுவி தோல் நீக்கிய பின்பு அதனை பிரஷர் குக்கரில் 6 விசில் வரும் வரைக்கும் அவிய விட வேணும். அதே நேரம் இதுக்கு தேவையான சரக்குகளை அரைச்செடுக்க போறேன். ஒரு மிக்சியில சீரகம், மிளகு, மல்லி, செத்தல் மிளகாய், கராம்பு அதுகள் எல்லாத்தையும் போட்டு இடிச்சு போட்டு பிறகு ஈரலிப்பான உள்ளி இஞ்சியையும் போட்டு இடிச்சு எடுக்க போறேன். கொள்ளு அவிஞ்ச உடனே அந்த கொள்ளு தண்ணியையும் கொள்ளையும் புரிந்து உரிம்பா வடிகட்டி எடுத்து வைக்க வேணும். அதுக்கு பிறகு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது நல்லா சூடாகின உடனே நல்லெண்ணெயை விட்டு அது கொதிச்சு வந்த உடனே கறிவேப்பில, கடுகு, மஞ்சள் இது மூண்டையும் போட்டு நல்லா தாளிக்க வேணும். இந்த மஞ்சள் மணம் போகத்தக்க மாதிரி நல்லா தாளிக்க வேணும். அதுக்கு பிறகு சின்ன வெங்காயத்தை போட்டு பொன்னுரமாக வரும் வரைக்கும் தாளிக்க வேணும். அதோடு சேர்த்து தக்காளி பழம், செத்தல் மிளகாய் இதில் எல்லாத்தையும் போட்டு அதோடு சேர்த்து தாளித்து போட்டு இந்த இதுக்குள்ள பிறகு பெருங்காயம், உப்பு அளவாக போடணும். அளவாக போட்டு அதையும் சேர்த்து பெருங்காயம் கொஞ்சம் மணம் இருக்கும் அந்த மணம் போகத்தக்கதாக நல்லெண்ணெயில் நல்லா வதக்க வேணும். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சிருக்கிற சரக்கு எல்லாத்தையும் தக்காளி கூட்டோட சேர்த்து நாங்க போட்டு அதையும் சேர்த்து வதக்க வேணும். நாங்க எடுத்து வச்சிருந்த வடிச்ச கொள்ளு தண்ணிய விட்டு கொஞ்ச நேரம் அவிய விட வேணும். மூடி அது நல்லா கொதிச்சு கொண்டு வரையக்குல நாங்கள் கரைச்சி வச்சிருக்கிற புளிய கரைச்சி போட்டு அதுக்குள்ள அந்த புளியையும் ஊத்த வேணும். புளியும் உப்பும் தான் ரசத்துக்கு நல்லம். புளியும் உப்பும் கணக்காக இருக்கும்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். பிறகு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற கொள்ளை அந்த மிக்சிக்கில் போட்டு நல்லா அரைச்சி களியாக எடுக்க வேணும். தண்ணி காணாட்டி தண்ணி ஆட் பண்ணி அரைக்கணும். பட்டு போல் அரைச்சிட்டு அதை பிறகு நாங்கள் அவிஞ்சு கொண்டிருக்கிற கொள்ளு ரசத்துக்குள்ள போட்டு அவிய விட போகிறோம். கொள்ளு ரசத்தோட சேர்த்து
விட்டு நல்லா கரைக்கணும். அப்படியே மிதந்து வாரதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதை நல்லா அமர்த்தி கரைச்சி போட்டு அதுக்கு பிறகு திருப்ப இந்த சட்டிகளை ஊற்றி அவிய விடலாம். நல்லா கொதிக்க விட்டுட்டு உப்பு புளி எல்லாம் அளவாக இருக்கோண்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி அதுக்கு பிறகு நாங்கள் சோத்தோடு சேர்த்து சாப்பிடலாம். இல்லையன்னு சொன்னால் நாங்கள் வடிகட்டி அந்த ரசத்தை குடிக்கலாம். சும்மாவும் நாங்கள் வடிகட்டி இந்த ரசத்தை குடிக்கலாம், சோத்தோடு சேர்த்தும் சாப்பிடலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.